வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து இந்த ஸ்மோக்கிங் பற்றி பேசலான்ட்டு, ஸ்மோக்கிங் ப்ளஸ்ஸு கூடிய வந்து இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை வந்து எப்படி நிறுத்துறதுன்ட்டு. ஏன்னா டீ காஃபி வந்து நல்லது இல்லைன்றது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து கட்டாயம் விடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் வந்து போடுறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ, அந்த ப்ராப்ளத்துக்கு மிக மிக இப்போ காரணமாக இருக்கக்கூடியது நுரையீரல் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்க தான் வந்து சீக்கிரமாக அந்த நோயில் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து எப்படி நம்ம வந்து நிறுத்தலாம் அப்படின்றது இந்த மலர் மருத்துவத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மலர் மருத்துவம்ன்றது வந்து இயற்கையாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மலர் மருத்துவத்தில் இல்லை. அதே நேரத்தில் மலர் மருத்துவத்துக்கு ஸ்மோக்கிங் நிறுத்துறதுக்கு இந்தாங்க இந்த ஒரு மெடிசன் சாப்பிடுங்க நம்ம வந்து சொல்ல முடியாது, கொடுக்கவும் முடியாது. நீங்கள் அதை நிறுத்தணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ரீசன் வந்து சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மக்கிட்ட இதை நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஆன்சர், இப்போ வந்து நாங்கள் கேட்குறோம், ஏன்ப்பா இந்த மாதிரி இருக்குது, நீ வந்து விட வேண்டியது தானே, சரி என்ன தான் ப்ராப்ளம் உனக்கு சொல்லுன்னா அவன் வந்து சோ மெனி ரீசன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் மொட்டையாக வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த பழக்கத்தை விடணும் நீங்கள் கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. ரீசன் இப்போ நடந்த ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து பழக்கம் ஆகிடுச்சு அதனால் என்னால் வந்து விட முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, காலையில் என்னால் வந்து ஸ்மோக் பண்ணால் தான் நான் வந்து ரெஸ்ட் ரூமுக்கே நான் போக முடியும், இல்லைனா என்னால் போக முடியாது அப்படின்றாரு. அது என்னமோ நைட்டு வந்து படுக்கும்போது ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு படுத்தால் தான் எனக்கு ஒரு தெம்பு வருதுன்றார். அவர் வந்து எதுக்கு தெம்புக்காக வந்து அவர் ஸ்மோக் பண்ணுறாரு. இன்னொருத்தர் எப்படி ஸ்மோக் பண்ணுறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மீட் பண்ணாங்கன்னா ஸ்மோக் பண்ணுவார். இன்னொரு கேட்டகரி எதுக்கு ஸ்மோக் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அந்த தண்ணி அடிக்கும்போது மட்டும்தான் தம் அடிப்பார், அதர்வைஸ் வந்து அவர் தம் அடிக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் போயிட்டு டீ ஷாப்பில் ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது என்னவென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வயசில் ஒரு சாதாரண ஒரு விஷயமா ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிற விஷயந்தான். இதை ஆரம்பிச்சுட்டு நம்ம உடம்பு மைண்டு என்னது, ஒரு 21 நாள் 40 நாள் ஒரு 50 நாள் இல்லைனா 1 வருஷம் 6 மாதம்னு சொல்லி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா மைண்டும் இதுவும் ஒரு சேர வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும், விட முடியாது. ஏன்னா எல்லாமே பழக்க வழக்கங்கள் தான், வாழ்க்கையே வந்து பழக்க வழக்கங்கள் தான், விட முடியாது. அந்த மாதிரி கரெக்டான ரீசன் எதற்காக, இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒருத்தர் கூட வந்து சொன்னார், அவர் வந்து ஏதோ கடந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து சொன்னார், அது நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். அந்த விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி அவர் ரீகலெக்ட் ஆகும்பொழுது அதை மறக்கிறதுக்காக அவர் வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தவர் இன்றைக்கி வந்து செயின் ஸ்மோக்கராக வந்து ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி ஃப்ராங்காக இதனால தான் நான் ஸ்மோக் பண்ணுறேன், ஸோ இந்த ரீசனை நான் விட்டுட்டு நான் வெளியே வந்தேன்னா நான் நல்லா இருப்பேன் சார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஸ்மோக்கிங்கை வந்து நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் அனைத்துமே இருக்குது. மலர் மருத்துவத்தில் உண்மையாக நான் இதெல்லாம் விட்டுட்டு நல்லா ஹெல்த்தாக நல்லா, அதாவது நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மலர் மருத்துவம் முயற்சி செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.